அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா மூலிகை செடி மூலிகைப்பூ பார்க்க போகிறோம். இப்போ வந்து மலைக்கு வந்திருக்கோம், மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். மேலே போகும்போதே ஆவாரம் பூ தெரியுது. இந்த ஆவாரம் பூ வந்து சுகருக்கெலாம் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு வரும்போது பறிச்சுட்டு போகலாம். இதை இப்போ மேலே போகிறோம். இது வந்து மலையில் பாதி தூரங்கிட்ட வந்தாச்சு. அந்த நேராக தெரிது பாருங்கள், அந்த மலை வந்து அதுதான் லாஸ்டுடைய அந்த ஹைட்டே, அந்த மலையுடைய ஹைட்டே அதுதான். இப்போ நம்ம மலை மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். இது வந்து கோவில் மேலே கட்டிருக்காங்க இந்த மலை மேலே, அதனால் ரோடு போட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு மலை மாதிரியே தெரியாது, ரோடு மாதிரி தெரியும் இங்கே கீழே போகிற மாதிரி. ஆனால் இது மலை, இது மலை மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். கோவிலுக்கு மேலே போகிறதுக்கு ரோடு ரெடி பண்ணியிருக்காங்க. அது அதிகமான மழை பெஞ்சதுனால இந்த மாதிரி டேமேஜ் ஆகிட்டு அடிச்சுக்கிட்டு போயிடுது. முன்னாடி நல்லா அழகாக இருந்தது ரோடு சமமாக, இப்போ தான் அந்த மண் அடித்து போயிட்டு வெறும் கல்லுங்களாக தெரியுது. மேலே ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அது கொஞ்ச நாளாகவே நிறுத்தி வச்சுருக்காங்க அந்த கோவிலை. இப்போ மேலே வந்தாச்சு மலைக்கு மேலே. இப்போ மலைக்கு வந்தாச்சு, மலைக்கு மேலே தான் இருக்கோம் நம்ம. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரையில் இருக்க மாதிரி சமமாக இருக்கும். இங்கே ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் அது பேர் கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் சமம் பண்ணி வச்சுருக்காங்க, சமம் பண்ணி இந்த கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு மலையுடைய ஹைட்டை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மலையுடைய ஹைட்டு எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு தெரியும் உங்களுக்கு. இது முன்னாடி நம்ம நடந்து வரும்போது பார்த்தோம், ஃபுல்லாக தர மாதிரி தான் இருந்தது. இப்போ பாருங்கள், நான் மலை மேலே ஏறியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மலை எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இப்போ மலை மேலே ஏறியிருக்கோம். நம்ம நடந்து வரும்போது வெறும் பாதம் மட்டும்தான் இருந்தது, அதனால் உங்களுக்கு மலையில் ஏறுற மாதிரியே தெரியாது. இப்போ மலையில் நம்ம ஏறிட்டோம், மலையில் இருந்து தான் பார்க்குறோம். இப்போ மலைக்கு மேலே எவ்வளோ அழகான கிரவுண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் வந்து கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கோவில் கட்டிட்டாங்கன்னா கார்லாம் மேலேயே வரும். கார் நிறுத்துறதுக்கு இடமும் இருக்குது இங்கே. இப்போ நம்ம அந்த கோவில் கிட்ட போயிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ கோவில்கிட்ட போகிறோம். அங்கே ஒரு ஆவாரம் பூச்செடி இருக்குது, நிறைய பூத்து இருக்கு ஆவாரம் பூ. அதை போயிட்டு பறிக்கணும், பறித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். கோவில் கோபுரத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம், எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். இந்த ஆவாரம் பூ நல்லா பெரிய செடியாக இருக்குது. கொஞ்சம் பூ பறித்து எடுத்துகிட்டு போகலாம். எல்லா பூவும் பறிக்கணும், இப்போதைக்கு கொஞ்சம் பறித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பூ பறிச்சாச்சு. எப்படி இருக்கு பாருங்கள் ஆவாரம் செடி, நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஆவாரம் பூ அவ்வளோ மருத்துவம். இப்போ இந்த ஆவாரம் பூ தேடிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர், ஆனால் கிடைக்கல. நாம் இவ்வளோ மலையில் வந்துடுறதுனால கிடச்சிருக்கேன் எனக்கு. அதிகமாக சுகருக்கு தான் இதை சாப்பிட்றாங்க, துவையல் பண்ணி கூட சாப்பிட்றாங்க. இப்போ மலைக்கு மேலேயே இருக்கிற அந்த உள்ள எங்கெங்கே வழி போதும் அந்த வழியெல்லாம் போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். அங்கே எதுனா எலும்பொட்டி தடை இருக்கான்னு பார்க்குறதுக்கு போகிறேன். அந்த எலும்பொட்டி தடை வந்து நம்ம உடஞ்ச எலும்பையே ஒட்ட வைக்கும். அந்த தடை இங்கே நிறைய இருக்குது, ஆனால் ரொம்ப செடிங்க இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியல. அதனால் அந்த வழியே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். எலும்பொட்டி தடை கிடைக்குதான்ட்டு அதை தெரிந்து பாருங்கள். அதுதான் மலையுடைய ஹைட்டு, மொத்தம் மேலே உள்ள ஹைட்டு அதுதான். இங்கே கீழே இருந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய மலை, உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் இப்போ நம்ம மலைக்கு மேலே இருக்கோம்.
நானும் தேடி பார்க்குறேன், எதுவும் தழை எதுவும் கிடைக்கல. எலும்பட்டி தழை அந்த எலும்பட்டி தழையில் அவ்வளோ மருத்துவம் இருக்குது. அதை வந்து பாலில் கரைச்சி கூட சாப்பிட்றாங்க. அரைச்சி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பாலில் கரைச்சி குடிக்கிறாங்க காலையில். எலும்பு வலுவாக்கும். நம்ம உடஞ்ச எலும்பே ஒட்டக்கூடியது இந்த எலும்பட்டி தழை. இப்போ நான் திரும்ப வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மலையுடைய எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்ட்டு. பார்த்தா அங்கே குரங்குங்க நிறைய இருக்குது. அதை பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். குரங்கு இங்கே தூங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஹைட்டில் வந்து உட்காந்துங்க குரங்கு. இப்போ நம்ம மலை மேலே தான் இருக்கோம். அதுக்கு மேலே குட்டியான ஒரு மலை இருக்குது பாருங்கள். இதுதான் லாஸ்ட்டு, அந்த மலையுடைய லாஸ்ட்டு. அந்த மேலே காமிச்சது தான். இப்போ வாங்க நம்ம திரும்ப வந்த வழியே போய்ட்டு வேறு எதனா செடி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து அந்த கோவில் கட்டுறதுக்கு வந்து கீழே இருந்து மேலே வந்து தண்ணி வர்றது வசம் பைப் போட்டு வச்சுருக்காங்க. மேலே அந்த கோவில் கட்டுறது தண்ணிக்கு. இந்த இடம் கோவில் கட்டினாங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ பார்க்க போகிறது வந்து பிரண்டை. இது வந்து மருத்துவ குணம் நிறைந்த பிரண்டை. இது வந்து துவையல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பசியை தூண்டும். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த பிரண்டையை பற்றி நான் போடுறேன். அதுக்கடுத்து பார்க்க போகிறது வந்து மூலிகை செடி. இது வந்து திரியாக்கி தீபம் எரிய விடலாம். அவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்த பேய் வெரைட்டி. இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து எலும்பட்டி தழையை பார்க்கலாம். இதுதான் எலும்பட்டி தழை. இது வந்து தான் பாலில் அரைச்சி சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, எலும்புக்கும் ரொம்ப நல்லது. உடஞ்ச எலும்பையும் ஒட்ட வைக்கக்கூடிய தழை இதுதான் எலும்பு ஒட்டி தழை. பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இதை அரைச்சி பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். பத்தாகவும் போடலாம். பாருங்கள், இதுதான் குழக்குழப்பாக இருக்கும் இந்த எலும்பொட்டி தழை.